அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழத்தில் சுவையான சுவீட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே சட்டியை அடுப்பில் வச்சது மூணு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி ஒரு கிலோ தக்காளி பழத்தை நொறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன் வதக்கும்போது நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு வரும்போது அது தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வேகவும் செய்யும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் காவட்டு உள்ள பழமாக தான் எடுத்துக்கிட்டேன் இதை தட்டு போட்டு ஹையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு உடனே கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு அரை லிட்டரு பால் பக்கத்தில் அடுப்பிலையே சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலில் கொஞ்சம் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவை போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டேன் போது நல்லா கெட்டி இப்போ இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் வேகிறதுக்காக நான் வந்து காய்ச்சி வச்சுருந்த மீதி பாலையும் இதில் ஊற்றிடுறேன் மீதி பாலையும் இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிறேன் கிளற கிளற அப்படியே வந்து நிறம் மாறிடுச்சு மாறி நல்லா அந்த சுண்ட காய்ச்சின பால் மிக்ஸ் ஆனதும் அதோடைய வாசனையே தனியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்வீட்டும் சரி குழம்பும் சரி செய்யும்போது அதோடைய வாசனையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது இப்போ அதை நல்லா கிண்டுனதுக்கு பிறகு இதுக்கு சீனியை போட்டுடலாம் தேவையான இனிப்புக்கு சீனியை போட்டுட்டு அரை டீஸ்பூனு உப்பையும் போட்டுட்டேன் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக கிண்ட கிண்ட அதோட நிறமும் மாறிடுச்சு அப்படியே சீனியெல்லாம் இலகி சக்கரை போவ மாதிரி ஆயிடுச்சு நல்லா இப்போ இது வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன் ஹைலே வச்சு வேக வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தேன் நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இதில் இருக்கிற வாசனையே நமக்கு சூப்பராக தான் இருந்துச்சு நான் மேலும் வந்து இதில் கொஞ்சம் ரோ சேசன்ஸ் விட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மனம் அதை நம்ம இறக்கிடலாம் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு அகலமான தட்டில் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா பரத்தி விட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காய்ஞ்சதுக்கு பிறகு முந்திரி பருப்பை உடச்சி போட்டிருந்தேன் அதையும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு தக்காளி ஸ்வீட்டு மேலே போட்டு தூவி விட்டுட்டு ஆற விட்டது பிறகு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தக்காளியில் மொத மொதல் ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது